ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராக்கோலி கிரேவி எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போகிறோம். இது எல்லா டிஃபன் ரெசிபிக்கும் ஒரு சூப்பரான சைடிஷ்ங்க. அது மட்டும் இல்லை, ப்ராக்கோலியோட மருத்துவத்தன்மையை சொல்லணும் அப்படின்னா புற்றுநோயை தடுக்கிற காய்கறிகளில் முதலிடம் வகிக்கிறது ப்ராக்கோலி தாங்க. அதிக அளவு விட்டமின்ஸையும் மினரல்ஸையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் தான் இந்த ப்ராக்கோலி. இன்றைக்கி இந்த ப்ராக்கோலி கிரேவி பண்ணுறதுக்காக இது கூட கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2 பேபிகார்ன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சூப்பரான கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்கோலியை க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுற மாதிரியே தான் இதையும் பண்ணணும். சேம் மெத்தடு தான். இந்த பெரிய பூவை சின்ன சின்ன பீசஸாக முதல்ல பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சின்ன சின்ன பீசஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக உப்பு தூவிக்கோங்க. இந்த ப்ராக்கோலி மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு இது மேலே ஊற்றிக்கலாம். இதை ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லைங்க, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த கொதிக்கிற தண்ணியில் இருக்கட்டும். லேசாக திருப்பி விடுங்க, அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் வெளியில் வரணும். அதுக்காக தான் 5 நிமிஷம் கழித்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/6 மிளகாய் வத்தல், 1 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை துண்டுகள் இதெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. அதாவது வெங்காயத்தால் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் இதோட பச்சை வாசனை போகும். அடுத்ததாக இது கூட நாம் எடுத்து வச்சுருந்தா ப்ராக்கோலியை சேர்த்துடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக நேர் நேராக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக பேபிகார்ன், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பச்சை பட்டாணி. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். இந்த மசாலாக்களை பச்சையாக அரைச்சி சேர்க்க பிடிக்கல அப்படின்னா வெறும் சட்டியில் லேசாக வறுத்துக்கலாங்க. ஆனால் ரொம்ப வறுத்துட்டீங்க அப்படின்னா மருந்து குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் உங்களை வறுக்க சொல்லாமல் பச்சையாகவே அரைக்க சொன்னேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1-2 நிமிஷம் இந்த காய்கறிகளை இந்த மசாலாவில் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை மாவை தண்ணியாக கரைச்சி இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து இந்த கிரேவியை 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். கிரேவியில் போதுமான அளவு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1-2 டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வைக்க வேணாம். 5 நிமிஷம் கழித்து 1/2 டீஸ்பூன் அளவு சுகரும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டரும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு 1 நிமிஷம் மட்டும் இந்த கிரேவியை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ப்ராக்கோலி கிரேவியை சுட சுட பரிமாறுங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற பேபிகார்னும் பட்டாணியும் ஆப்ஷனல் தாங்க. அது இல்லைன்னா கூட நீங்கள் கிரேவி பண்ணிக்கலாம். ப்ராக்கோலி தான் மெயின், ஸோ ப்ராக்கோலி மட்டும் வச்சு கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.